ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை ஒரு கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு அவருடைய விக்கெட் கீப்பிங் இடத்த ரிஷப் பண்ட் வேணாம், இந்த ஒரு இளம் வீரர் தான் நிரப்பணும் அப்படின்னு தற்போது ஹர்பஜன் சிங் மற்றும் கௌதம் கம்பீர் இவங்க இரண்டு பேரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பைக்கு முன்பு வரைக்கும் இந்திய அணியில் நான்காம் கால வீரரா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இந்திய அணி உலகக்கோப்பையில் தோல்வி கண்டதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாகவே பார்க்கப்பட்டுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் நான்காம் கால வீரராக களமிறங்குவதற்கு இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் மணிஷ் பாண்டே இவங்க இரண்டு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. இருந்தாலும் ஆடும் லெவனில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அவர் ஐந்தாம் கால வீரராக தான் களமிறக்கப்பட்டாங்க. இரண்டு போட்டிகளிலுமே அவங்க ஐந்தாம் கால வீரராக களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. நான்காம் கால வீரராக களமிறங்கின ரிஷப் பந்த் ரெண்டு போட்டிகளுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதனால இந்திய அணிக்கு இனிமேல் நான்காம் கால வீரருக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கு பதிலளிச்சிருக்கும் கௌதம் கம்பீரும் பாத்தீங்கன்னா, ஆமாம் ஹர்பஜன், தற்போது சஞ்சு சாம்சன் தான் இந்திய அணியில இளம் விக்கெட் கீப்பரா ஒரு திறமை வாய்ந்த வீரரா இருக்காரு. ரிஷப் பண்ட்டுக்கு விட இவர் நான்காம் கால வீரருக்கு இந்திய அணிக்கு ரொம்பவே பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு அவர் தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு ஜாம்பானோட இடத்தை நிரப்புவதற்கு ரிஷப் பண்ட் போன்ற ஒரு இளம் வீரர் சரியாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாமே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது அவர் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர காரணத்தினால சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தி இந்திய அணியில இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அவர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்திய அணியில நிரந்தரமா இடம் பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு இந்திய அணியில விக்கெட் கீப்பரா யாரை நியமிச்சா அது சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.